விழாவிற்கு தலைமையேற்க வந்திருக்கும் அண்ணன் வேல்முருகன் அவர்கள், அண்ணன் கே பாலகிருஷ்ணன் அவர்கள், அண்ணன் நக்கீரன் கோபால் அவர்கள், அண்ணன் ஆர்கே செல்லுமணி அவர்கள், அண்ணன் பிரபுதாசன் அவர்கள், அண்ணன் இசைநாயகன் ஸ்ரீகாந்த் தேவா அவர்களை அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது எனக்கு வந்து நான் சினிமாவுக்கு ஃபஸ்ட்டு வந்ததுலேருந்து ஏதாவது ஒரு புதுமையாக பண்ணணும்னு தான் நான் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் சென்சாரில் சென்சார் போர்டால் நான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன். அதாவது நான் பண்ண ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் குறும்படமே நேசம்னு ஒன்று, அதாவது எல்லாமே மொத்தம் இது வரைக்கும் நான் 4 படம் பண்ணியிருக்கேன், குறும்படம் பண்ணியிருக்கேன். எல்லாமே 90% 10% தான் கட் பண்ணியிருக்கோம். ஆனால் உண்மை சம்பவத்தை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இங்கே சென்சாரில் பிரச்சனை நடந்துகிட்ருக்கு. அந்த நேசம்ங்கிற ஒரு ஷார்ட் ஃபிலிமில் தருமபுரி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் அந்த ஒரு பூத்தில் ஒரு மணலில் பாதிக்கப்பட்ட பொண்ணை கொண்டு போய், ஒரு தாய் மணலில் பாதிக்கப்பட்டாங்க, பொண்ணு வந்து இறங்கியிருக்காங்க, கொண்டு போய் அந்த போலீஸ் பூத்தில் போயிட்டு ரெண்டு போலீஸ் வந்து பிரச்சனை பண்ணுறாங்க, அந்த பாலியல் வன்கொடுமை பண்ணுறாங்க. இது வந்து பேப்பரில் பத்திரிகையில் வந்தது. அதாவது என்னுடைய படங்கள் இதை தான் எடுத்தேன், இதுலேயே அங்கே பிரச்சனை எனக்கு, போலீஸ் ஸ்டேஷனில் பிரச்சனை, இதை எடுக்கக்கூடாது அப்படின்னு. அதுக்கு பிறகு நான் வந்து முதல் படம் மாயவரம்னு சென்சாரில் படம்லாம் முடிஞ்சு சென்சாருக்கு போச்சு. ஒரு 45 நிமிஷம் படத்தை கட் பண்ணிட்டாங்க. என்ன சார் ஏன் இது அப்படிங்கும்போது, நான் வந்து என்னுடைய படங்கள்லாம் நான் அவர்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணுறேன், பக்கீர் சாமின்னு ஒரு ஆர்வம் சார், இது வந்து நடந்த கதை. அதாவது எங்கள் ஊரில், அதாவது இப்போ சன் செய்தியாளர் இருக்காங்களே பிரபுதாசன், அவர் ஊர், அவங்க ஊர் பக்கத்து பக்கத்து ஊர் தான், மணல்மேடு காவல் நிலையத்து பக்கத்தில். அந்த சம்பவம் நான் பஸ்ஸில் வந்துருக்கும்போது, அப்போ ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது 1994, அப்போ ஒரு ஜம்புலிங்குங்கிற ஒரு அக்யூஸ்டை தேடி வராங்க. தேடி வந்ததும் அது அக்யூஸ்டாங்கிறது கோர்த்து தான் சொல்லணும், காவல்துறையே வந்து ஒரு குற்றவாளின்னு அவனுக்கு வந்து தேடி வராங்க அந்த பையனை. அந்த பையன் இல்லை, அந்த பையனோட சகோதரியை ஜீப்பில் ஏற்றி போகிறாங்க ஈவினிங் 6 மணிக்கு, கொண்டுட்டு போயிட்டு ஸ்டேஷனில் வச்சு. அப்போல்லாம் சாராயம் ஊரில் தான், எங்கே பார்த்தாலும் ஃபுல்லாக டெல்டா மாவட்டம் ஃபுல்லாக சாராயம் அதிகமாக புழக்கத்தில் இருக்கும். அதை பறிமுதல் பண்ணுற அந்த சாராய மூட்டைகள்லாம் காவல் நிலையத்தில் வச்சுருப்பாங்க. போலீஸ்லாம் நைட்டில் குடிப்பாங்க, ஃபுல்லாக எடுத்து சாப்பிட்டு போதில் தான் இருப்பாங்க. மணல்மேடு காவல் நிலையம், இது எல்லா பத்திரிகையிலையும் வந்திருக்கு. அப்போ அந்த பொண்ணை கூப்பிட்டு போயிட்டு இப்போ நைட்டு விடியாகால ஒரு 4 மணி தான் கூட்டு வந்து வீட்டில் விடுறாங்க. வீட்டில் வந்து பார்க்குறாங்க, தாய் பார்க்குறது, இந்த பொண்ணை பார்க்குறாங்க, வெள்ளை கலர் ஜாக்கெட்டு ஃபுல்லாக ரத்தமாக இருக்குது, ஒரு தாய் எப்படி பதறுவாங்க. அதை கேட்குறாங்க, என்னம்மா நடந்துச்சுன்னு. அம்மா 5 போலீஸுமா, ராத்திரி முழுக்க வலிக்குதுன்னு சொல்லுமா, எவ்வளவோ என்னால் முடியலன்னு கத்துறேன் கத்துறேன், யாருமே என்னை வந்து கண்டுக்கலாமா, ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் என்னை வந்து ரொம்ப மாசம் பல்லு படாத இடமே இல்லாமல் என் உடம்புலன்னு சொல்கிறாங்க தாய்கிட்ட. தாய் பதறி அடித்து தெரு மக்கள்கிட்டலாம் கூப்பிட்டு சொல்லி, இது ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ளே அந்த பால்டாயில் குடிச்சிட்டு மொத்த குடும்பமும் பலி, 6 பேர் 6 உயிர் பலின்னு ஹெட்டில் ஒரு எல்லா பத்திரிகையிலுமே. நக்கீரன் அட்டப்படல் தான் அண்ணனே அங்கே வந்துட்டாங்க. அங்கே எல்லாமே பெரிய ஒரு பெரிய, இது வந்து சின்ன பிரச்சனை ஆச்சு. பஸ்ஸில் வந்து நாங்கள்லாம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் எல்லாம் வந்து இறங்குறோம், இறங்கி பார்க்குறோம், பிரச்சனையை பெருசாகிறோம், பஸ்ஸுக்கு செலவு அடிச்சு உடைக்கிறோம், பிரச்சனை பெருசாகிடுச்சு, அனைத்து கட்சியும் வந்துருச்சாங்க. இந்த விஷயம் தான் இந்த 6 உயிர் பலி. ஆனால் அந்த குற்றவாளி 94 வாட்சாத்தி வழக்குலேயே இந்த இப்போ தான் தீர்ப்பு வழங்கியிருக்கு, இதுக்கெலாம் இன்னும் தீர்ப்பு இல்லை. குற்றவாளியெல்லாம் நல்லா தான் இருக்காங்க, யாரும் தண்டிக்கப்படல. இந்த விஷயத்தை தான் நான் முதல் படமாக எடுத்தேன், மாயவரம்னு ஊர். என்னுடைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மாயவரம், கொள்ளிடம், கபிலவஸ்து, இப்போ பொள்ளாச்சி, எல்லாமே அந்த ஊர் பேர், அந்த ஊரில் நடந்ததுங்கிறனால அது அப்படியே எடுப்பேன். இந்த கதையை நான் ஒரு தயாரிப்பாளர்கிட்ட சொல்லி இதை கொண்டு போய் எடுத்து எல்லாம் ட்ரை படத்தை போட்டு காமிச்சு, இந்த படத்துக்கு சர்டிஃபிகேட்லாம் தர முடியாது, அப்படியே கொடுத்தா நிறையா கட் பண்ணுவோம் அப்படின்னு. சரி கொடுங்க, கட் பண்ணிட்டு கொடுங்க அப்படின்னு பார்த்தா 3/4 படம் கதையே புரியல. அப்போ ராமநாராயண் சார் தான் வந்து பார்த்தாங்க, படம் போட்டு காமிச்சு, இந்த மாதிரி விஷயம், இப்போ படம் நல்லா வந்திருக்கு, ஆனால் 3/4 படம் விட்டால் ஒன்றுமே 1.75 வந்து யூஏ சர்டிஃபிகேட் தான் தருவாங்கிறாங்க, இது வந்து சாத்தியப்படாது. இது சம்மந்தமாக மயிலாடுதுறையில் நடந்த ஊர், அந்த மாயவரம்னு சொல்லி அந்த ஊரில் உள்ள எம்பி எம்எல்ஏலாம் கூப்பிட்டு அவங்கள்ட்ட ஏதாவது முறையிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நேராக நான் ஊருக்கு புறப்பட்டு மணிசங்கர் ஐயர், அப்போ எம்பி, இப்போ எம்எல்ஏவாக இருக்கிற ராஜ்குமார் தான் எம்எல்ஏ, ரெண்டு பேரையும் கூப்பிட்டு வந்து படத்தை போட்டு காமிச்சேன் 4th ஃப்ரேமில். படத்தை பார்த்துட்டு அவங்களும் போய் பேசுகிறாங்க, சென்சார் எதுவுமே முடியவே முடியாதுன்ட்டாங்க. படம் அப்போல்லாம் டேக்ஸு, யூஏ சர்டிஃபிகேட்னாலே கொஞ்சம் டேக்ஸ் அதிகம், அதனால் சின்ன படங்களும் யோசிப்பாங்க. அது அப்படியே போயிடுச்சு, அப்படியே அந்த படம் அப்படியே பெண்டிங்கில் நிற்கிது. இது வரைக்கும் சர்டிஃபிகேட் யூஎன் தான் கொடுத்தாங்க, ஒன்றும் வன்முறை படம்னு கொடுத்தாங்க. உண்மையை எடுத்ததுக்கு எனக்கு பிரச்சனை. அதாவது என்னுடைய படங்கள் 4 படமுமே, அதாவது பத்திரிக்கை தான், என்னுடைய படங்களே பத்திரிக்கை தான், அதான் சொல்லிட்டு 90% உண்மை இருக்கும். அதை மீண்டும் தலைப்பு செய்தி தான் என்னோடய படம. அதாவது ஒரு செய்தி வந்துச்சுன்னா, இப்போ இந்த செய்தி, இந்த சம்பவம்
மயிலாடுதுறை இந்த மலன்மேடு காவல் நிலைய சரகத்தில் நடந்த சம்பவம் ஒரு நாளாச்சு, ரெண்டு நாளாச்சு, ஒரு வாரம் ஆச்சு, அப்படியே மறைஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் மீடியாவுக்கு அடுத்த பிரச்சனை நடக்கும், அதை எடுத்து போட்டு மெயினில் ஹெட் நியூஸாக வந்துட்டு இருக்கோம். இது இப்படியே மறந்துடும். இப்போ இதுக்கு நீதி வேணும்னு நான் வந்து முதல் படமாக பண்ணும்போது இதை பண்ண இதை எடுத்து பண்ணேன். இந்த படத்தை எடுத்து பண்ணும்போது எனக்கு இந்த சென்சாரில் தான் பல பிரச்சனை சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது இப்படி வந்துச்சு. அப்போ இன்றைக்கும் அதே பிரச்சனை தான். இன்றைக்கி என்ன நடக்குது? இப்போ அதுக்கப்புறம் கொள்ளிடம் கபிலவஸ்து சின்ன சின்ன கிடுக்கு பிடியில் தப்பிச்சு வந்துடுச்சு. ரெண்டு படமும் கொள்ளிடம் வந்து 2016 ரிலீஸு, 2019 கபிலவஸ்து. கபிலவஸ்துலேயும் எனக்கு நிறைய நெருக்கடி வந்துச்சு, ஆனால் அதை மீறிய சர்டிஃபிகேட் வாங்கி படத்தை ரிலீஸ் பண்ணிட்டேன் 2019. இப்போ இந்த படம் என்னென்னா, வந்து பொள்ளாச்சியில் எல்லாருக்கும் தெரியும், பொள்ளாச்சியில் நடந்த நக்கீரன் புக்கெல்லாம் நான் அது அதிகமாக வந்த எல்லா பேப்பரில் வந்து எல்லா கட்டிங்ஸையும் எடுத்து கதை பண்ணுவேன். 90% உண்மை. இப்போ தலைவருங்க இப்போ என்னென்னா, இன்றைக்கி இந்த ஸ்டேஜில் கூட பாட்டை போடக்கூடாது, சீன்ஸ் எதுவுமே போடக்கூடாதுன்னு சொல்லி நெருக்கடி. இந்த படப்பிடிப்பு ஆரம்பிச்சதுலேருந்து நெருக்கடி. இந்த கதை பண்ணுறதுக்கே இந்த புக்ஸில் வந்ததெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு, செய்தியில் வந்ததெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு நான் போயிட்டு ஒரு 2 மாதம் பொள்ளாச்சியில் தங்கி பார்த்தேன். அதில் ஒரு சம்பவம் தான், என்ன ஒரு கொடுமைன்னா, பாதிக்கப்பட்ட பொண்ணு போய் வீட்டில் சொல்ல முடியல, இந்த மாதிரி எதுனா அடிப்பாங்கன்னு பயப்படுவாங்க பொண்ணுங்க. சரி, ரொம்ப நாள் திரும்ப திரும்ப வந்து மிரட்டுறாங்கன்னு சொல்லி, சரி போலீஸ் ஸ்டேஷனில் போய் சொல்லோம்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாக்க, அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் நான் காப்பாற்றுறேம்மான்னு சொல்லி இவங்க ட்ரை பண்ணிருக்காங்க. வீடியோ வாங்கி வச்சு உங்கள் அம்மா அப்பா நான் பேரண்ட்ஸ் நான் அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி இவங்க பாலியல் வன்கொடுமை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் அதிகமாக வரல, செய்தியில் வரல. நான் வந்து பொள்ளாச்சியில் உள்ள எல்லா விஷயமும் நான் ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி தான் ஆதாரமும் வச்சுருக்கேன். சொல்கிற சென்சார் ஆதாரம் இருக்குது என்னிட்ட அப்படின்றத தூக்கி வெளில போடுங்கிறாங்க. இது என்ன செய்யுது? நான் சொல்கிறேன் சார், நான் செய்தித்தாள் தான், என்னுடைய படத்துக்கு பேரே செய்தித்தாள்னு வச்சா பொருந்தும் அப்படி தான் சார் எடுத்திருக்கேன். இதில் என்ன சார், 109 கட்டு கொடுக்குறதுக்கு என்ன சார் பிரச்சனை? அவங்க சொன்ன வார்த்தை என்னென்னா, ஃபஸ்ட்டு சென்சார் போனதுமே என்எஃப்டி ஸ்டேட்டில் போட்டோம். படத்தை பார்த்துட்டு 2 மணி நேரம் படத்தை பார்த்துட்டு 4 மணி நேரம் விவாதம் பண்ணிவிட்டு என்னை கூப்பிட்டாங்க. இந்த படத்துக்கு சர்டிஃபிகேட் தர முடியாது. ஏன் சார், என்ன பிரச்சனை? இல்லை, ரெண்டு அரசியல் கட்சிக்குள்ளே மோதல் வரும் இந்த படம் ரிலீஸ் ஆனால். என்ன சார், அப்படி ஒன்றும் பண்ணல சார், ரெண்டு அரசியல் கட்சி மோதல் வரும், நாங்கள் சர்டிஃபிகேட் தர முடியாது. வேணா மேல்முறையீடு பண்ணுங்கள், ரிவைசிங் கமிட்டி, நடிகை கௌதமி ஆர்டிஸ்ட் அவங்க தான் சேர்மனு, 15 பேர் கொண்ட குழு பார்ப்பாங்க. சரி, ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 1 மாதம் கழித்து ரிவைசிங் கமிட்டி ஏற்பாடு பண்ணாங்க. படம் பார்க்கும்போது என்எஃப்டி தியேட்டரில் போயிட்டு உட்காந்துருக்கேன், நானும் எனது நண்பர் தான் உட்காந்துருக்கோம். ஒவ்வொருத்தரும் வராங்க, பார்த்தா எல்லாம் துப்பாக்கி ஏந்தி போலீஸ் பாதுகாப்போட ஒரு சாமியார்லாம் வந்தாங்க. எனக்கு பயமாக விஷயம், அதுவும் மணிப்பூர்லாம் மத்திய பிரதேசத்தில் வந்தாங்க, எந்த ஊர் எனக்கு தெரியல. இன்னும் அப்படி ஒன்றும் படம் எடுக்கலையே, என்னது இது? பொள்ளாச்சியில் 4000 பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, கிட்ட 40-50 பெண்கள் அங்கேயே கொன்று புதைச்சிட்டாங்க. இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு சொல்ல போகிறேன்னு சொன்ன போனதெல்லாம் காணும், அடையாளமே இல்லை, யாரும் இதை பற்றி கண்டுக்கல. நான் ஆதாரம் வச்சுருக்கேன். இது இந்த படத்துக்கு போயிட்டு மணிப்பூர்லேருந்து சாமியார்லாம் எதுக்கு வரணும்னு எனக்கு ஒரு பயம் வந்துச்சு. நம்மள சுட்டுக்கிட்டு போடுவாங்களா படம் வர உட்காந்துருக்கேன். திருப்பி ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்து கூப்பிட்டாங்க. கௌதமி மேடம் கேட்டாங்க ஃபஸ்ட்டு, அந்த ஏஆர் முதல்ல அவங்க சொன்னது என்னென்னா, ஒரு பேப்பர் கொடுத்து எனக்கு படத்தில் எண்டு கார்டு போட்டிருக்கீங்க, அதை எழுதுங்க, எழுதி கையெழுத்து போட்டு கொடுங்க, தூக்குறேன்னு. என்ன சார் போட்டிருக்கேன், பாரதராஜா படத்தில் எல்லா டைரக்டர்ஸும் படம் முடியும் போது அந்த டைட்டில் கார்டு எண்டு கார்டே பாரதராஜா சார் அதை அவர் ரசிகனா அவர் எண்டு கார்டு போட்டு ஒரு பாயிண்ட்டை முடிப்பார். நான் தான் சார் அந்த பொள்ளாச்சி நடந்த பாயிண்ட்டை முடிச்சிருக்கேன். நீங்கள் அதில் கையெழுத்து போட்டாதான் உங்கள்கிட்ட நான் பேசுவோங்கிறார் ஏஆர்ஓ முத்துகிருஷ்ணன் சார். சரி, என்ன தான் பேசுகிறாங்க பார்ப்பேன்னு சைன் பண்ணி கொடுத்தேன். அது என்ன கார்டுன்னா, படம் முடியும் போது பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமை தொடருமேயானால் பொள்ளாச்சி 2வது பாகம் தொடரும், மணிப்பூர் என்ற பெயரில் போட்டேன். இதுக்கு போயிட்டு இதை வந்து தூக்கணும் அப்படின்னா, சார் இது என்ன சார், பொள்ளாச்சி அதாவது பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமை தொடருமேயானால் தான் தொடர்ந்தால் தான் சார் நான் வந்து அடுத்த படம் பண்ண போகிறேன், அதை தூக்கணும்னு என்ன சார் தான். அப்போ தூக்குனா இப்போ என்ன தொடருமா? இப்போ சென்சார் போர்டோட நோக்கம் என்ன, சென்ட்ரல் கவர்மெண்டோட நோக்கம் என்ன, பாலியல் ஒன்றுமே தொடருங்கிறீங்களா? நான் தான் கேட்குறேன், இதெல்லாம் இங்கே பேசவே கூடாது. சரி, அடுத்து என்ன பார்ப்போம் பார்த்தா, பொள்ளாச்சிங்கிற டைட்டிலே தூக்கணும் சார், அந்த ஊர் நடந்தது. அதெல்லாம் அவங்க எதுவுமே ஏற்றுக்கல. நான் எவ்வளவோ ஆர்கியூமெண்ட் பார்க்குறேன், ஃபுல்லாக படத்தில் எல்லாத்தையும் பார்த்துட்டு 109 கட்டு மொத்தம். நான் என்ன தப்பா பண்ணிட்டு ஏதாவது ராமாயணத்தை பார்த்து எடுத்தேன்னா, ஏதாவது ராமாயணங்கிறது கட்டுக்காது, அதை எடுத்தானே நீ 1000 கட்டு கொடுக்கணும், நான் கவலைப்பட மாட்டேன். இது பொள்ளாச்சியில் நடந்த கதை, இதை போய் எதுக்கு இப்படி கட் பண்ணுறீங்க? நான் சொன்னேன் எதுவுமே பேசக்கூடாதுன்னு. என்ன சார் பேசக்கூடாது, எங்கே பார்த்தாலும் வெறும் பாலியல் மயமாக இருக்குது. முன்னெல்லாம் ஒரு 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 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, பேப்பர் தொலைக்காட்சியிலலாம் என்ன வரும், எங்கேயாவது ஒரு ஒரு பக்கத்தில் சிறுமி பாலியல் வன்கொடுமை, மாணவி பாலியல் வன்கொடுமை, கருப்பழிப்பு, இப்படி தான் வரும். அதுவும் எப்போது ஒரு இடத்துல மாசத்துக்கு ஒரு மாதிரி அப்படி தான் வரும். இன்னைக்கு பேப்பரில் பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த பெண்ணுக்கு இப்போ ஒரு சிறுமி பாலியல் வன்கொடுமை பண்ணப்பட்டால் உடனே அந்த பொண்ணு அந்த பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, காவல் நிலையத்துக்கு வந்து
கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, குற்றவாளியை போயிட்டு பிடிச்சிட்டு வருவாங்க. பிடிச்சி வந்து கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, கோர்ட்டில் தண்டனை கொடுப்பாங்க, ஜெயிலுக்கு போவாங்க. இதானே ஒரு 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 வரைமுறை, இதானே ஒரு கட்டமைப்பாக இருந்துச்சு. இப்போ அந்த கட்டமைப்பு அப்படியே நொறுங்கி கிடக்கு. இப்போ பேப்பரில் ஒரு 10 வருஷமாக பேப்பரில் என்ன செய்தி வருது பாருங்கள், பேப்பர் தொலைக்காட்சி எல்லாத்துலையுமே பேப்பர் எடுத்தா யாருக்கு, ஜனங்களுக்கு இல்லை, ஜனங்களை காப்பாற்றுறவங்களுக்கு. பெண் போலீஸுக்கு பாலியல் தொல்லை, பெண் தலைமை காவலருக்கு பாலியல் தொல்லை, எல்லா ரெக்கார்டும் வச்சிருக்கேன், பேப்பர் கண்டிஷன் வச்சிருக்கேன், பேப்பர்ல வந்து பேசுறேன். பெண் சப் இன்ஸ்பெக்டருக்கு பாலியல் தொல்லை, பெண் இன்ஸ்பெக்டருக்கு பாலியல் தொல்லை, பெண் டிஎஸ்பிக்கு பாலியல் தொல்லை, பெண் எஸ்பிக்கு பாலியல் தொல்லை. அப்ப என்ன, சரி பெண் எஸ்பி தான் பாலியல் தொல்லை வந்துட்டா அடுத்து யாரு பார்த்தா, சரி இவங்க எல்லாம் என் பிரச்சனை நீதிபதிக்கு போவாங்க. இப்ப ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ வருது, பெண் நீதிபதிக்கு பாலியல் தொல்லை. அவங்க என்ன சொல்றாங்க, எனக்கு கருணை, எனக்கு வந்து தற்கொலை செய்து கொள்ள அனுமதி தாருங்கள்னு குடியரசு தலைவருக்கு லெட்டர் போட்டிருக்காங்க, கடிதம் எழுதியிருக்காங்க. அப்ப நீதிபதிக்கே இங்க வந்து பாதுகாப்பு இல்லைன்னா, இப்ப அந்த இந்த பாலியல் பொள்ளாச்சி மாற்றம் எடுத்திருக்காங்க, எனக்கு என்ன பாதுகாப்பு, எனக்கு பிரச்சனைனா யாருக்கிட்ட போவேன் சொல்லுங்க. பத்திரிகையை தான் சொல்லணும், வந்திருக்க தலைவர் தான் சொல்றேன், எனக்கு எனக்கு உயிருக்கு ஆபத்து இருக்குங்கிறதால தான் தலைவர்கள்ட்ட போனேன். எல்லாம் கேட்பாங்க என் ஃப்ரெண்ட் எல்லாம், ஏன் என்னப்பா தலைவர்கள், தலைவர்கள் தான் என்ன காப்பாற்ற முடியும், பத்திரிகை தான் காப்பாற்ற முடியும். இப்ப இப்ப நீதிபதிக்கு ஒரு எஸ்பி, பெண் எஸ்பி எஸ்பிக்கு இல்ல, சூப்பரண்டா போலீஸுக்கு பாதுகாப்பு இல்ல, பாலியல் தொல்லை. இப்ப இந்த பிரச்சனையை நான் எடுத்திருக்கேன், பெண்களுக்காக நான் எடுத்திருக்கேன். இப்ப எனக்கு என்ன என்ன மாதிரி தொல்லைகள் வரும், சரி நீதிபதிக்கு பாலியல் தொல்லை, சரி நான் நேர ராணுவத்துக்கு போறேன், ராணுவமே நீங்க எந்த என்ன வந்து காப்பாத்துங்கன்னு போனேன். ராணுவம் இப்ப மணிப்பூர்ல என்ன நடந்துச்சு, ஒரு வீடியோ வந்து எல்லாம் பாத்திருப்பீங்க, என்ன வந்தது, ஒரு ராணுவ வீரர் துப்பாக்கி கீழே வச்சுட்டு கதறான், நான் இங்க நாட்டை காப்பாத்துறேன், என் பொண்டாட்டிய 100 போலீஸ், 100 பேர், 100 கட்சிக்காரன் வந்து 100 பேர் சொல்றான் அழுதா, எல்லாம் வீடு பாத்திருப்பீங்க, தூக்கிட்டு போயிட்டு மாறி மாறி கற்பழிக்கிறாங்க, பாலியல் வன்கொடுமை கதறான், எல்லாம் பாத்திருப்பீங்க, ரெக்கார்டு இருக்கேன்ட்டு. ஒரு நாட்டோட ராணுவ வீரருக்கு மனைவிக்கே இந்த மாதிரி நடக்குது, அப்ப என்ன நாடு இது, பாரதியா இருந்தா இப்ப என்ன கேட்டிருப்பாரு, இது என்ன பாரத தேசமா இல்ல பாலியல் தேசமா தான் கேட்பாரு. இப்ப அதை விட ஒரு பெரிய கொடுமை என்னன்னா, எல்லாம் அவங்க சொன்னதெல்லாம் நான் ஓகே பண்ணி, ஏன்னா அந்த படம் வெளியில வரணும், ஏன்னா கடன் வாங்கி நான் தயாரிப்பு, நானு டைரக்டர் மட்டும் இருந்தா பாரு, பயமாயிருச்சு, எப்படி எல்லாருக்கும் செட்டில்மெண்ட் பண்றது என்னங்கிற ஒரு பயம் வந்துச்சு. சரி அப்புறம் ஒரு வழி, சரி என்ன பண்ணாலும் இப்போ ஓகே, எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டு கொண்டு போய் கொடுக்குறாங்க, பொள்ளாச்சி டைட்டில் கொடுத்துட்டு அதை ஃபஸ்ட்டு அந்த பொள்ளாச்சி தூக்கிட்டு, அப்புறம் 3 முறை சென்சார் மாற்றி இப்போ கருப்பு பூமின்னு கொண்டு போய் கொடுத்தேன். இது கருப்பு ஒரு சிஜி கிராஃபிக்ஸ் பண்ணால் 50,000 செலவாகும், ஒரு ஒரு டைட்டில் மாற்றினா போய் சங்கத்தில் பதிவு பண்ணுவோம், இவ்வளவு பண்ணி வெறுப்பி அதை பப்ளிசிட்டி கிளியரன்ஸ்லாம் வாங்கி கொண்டு போய் எல்லாம் பண்ணி, அவங்க சொன்ன 109 கட்டுக்கும் உடன்பட்டு கொண்டு போய் படத்தை கொண்டு போய் கொடுத்தா சமர்ப்பிச்சாச்சு. நேத்தி சென்சார் போர்டு ஆன்லைனில் ஸ்டேட்டஸ், நேத்தி தான் ரிசல்ட் வருது எனக்கு, சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா நேத்தி வந்து ஆன்லைனில் ஸ்டேட்டஸ் என்ன வருதுன்னா, பார்த்ததுமே அதிர்ச்சி ஆகிடுச்சு. உடனே நான் ஐஏஎஸ் சென்சார் ஆர்வோ பாலமுருகி சாருக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன், சார் என்ன சார் அதிர்ச்சியாக இருக்குது சார், எனக்கு என்ன சார் கருப்பு பூமியில் வச்சுருக்கேன், இதை போய் மாற்ற சொல்லி அனுப்பியிருக்கேன் என்ன சார் அப்படின்னு, ராத்திரி முழுக்க தூக்கல, ஆமாங்க கருப்பு பூமி நீங்கள் வைக்கக்கூடாது சார், பொள்ளாச்சி அங்கே கேஸ் நடந்துட்டுருக்கீங்க அதை தூக்கிட்டேன். பின்ன சார் கருப்பு பூமின்னா சார், இது என் தாய் மண்ணு சார், என் தாய் நாடு மணிப்பூர், எனக்கு இப்போ அதிர்ச்சி ஆகிடுச்சு, இந்த டைட்டிலே இப்போ இல்லைங்கும் போது அதான் அண்ணன் சொன்னா பாடலை நிறுத்துங்க, இப்போ ரிலீஸ் பண்ண வேணாம், இதுக்கு இது இது என்ன செய்யணும், ஒரு தீர்வு கிடைக்கும், நேத்தி சர்டிஃபிகேட் கிடைக்கும் போது இந்த டைட்டிலும் தூக்கணும், அப்போ இது கருப்பு பூமின்னு நான் வைக்க சொல்லக்கூடாதுன்னா, இப்போ நீங்கள் என்ன பூமின்னு சொல்கிறீங்க, சென்சார் போர்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் தான், இப்போ என்ன பூமி அவங்க நினச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியல எனக்கு. மணிப்பூர் பாலியல் பூமி ஆயிடுச்சு, மத்திய பிரதேசம் பாலியல் பூமி ஆயிடுச்சு, உத்தரப்பிரதேசம் பாலியல் பூமி ஆயிடுச்சு, அப்ப தமிழ்நாடு அந்த நோக்கமா, இப்ப சென்சார் போர்டு யாருக்கு சப்போர்ட் பண்றீங்க, சரி கருப்பு பூமியை தூக்கணும்னா இது எங்க தமிழர்களோட பாட்டி, ஒரு பெண் எப்படி வாழணும் அப்படிங்கிறது ஒரு நினைவு சின்ன, இதை தூக்க சொல்றாங்க, என்ன இடத்த இப்போ இதை தூக்க சொல்ல உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு சென்சாருக்கு, வாங்க பொதுவெளிக்கு போவோம், பொதுவெளியில உட்காருவோம், வாங்க சென்சார் போர்டு இருக்கிற மொத்த அதிகாரி வாங்க நான் வரேன், மக்கள் பார்க்கட்டும் நான் என்ன என்னங்க தப்பு பண்ணிட்டேன், உண்மையை நடந்ததை எடுத்திருக்கேன், இதை வந்து சொல்லக்கூடாதுன்னா, சரி உண்மையை சொல்லக்கூடாது தடுக்கிறீங்க ஓகே நான் ஒத்துக்கிறேன், பொய்யானதுக்கு ஏன் சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்க, இதை நான் பேசணும் சென்சார்ட்ட, நான் கேட்கணும், தலைவர்களாம் விசாரிக்கணும், இப்போ திருநாவுக்கரசனும் திருமாவளவு வந்துட்டு இருக்காங்க, இது நியாயம் கேட்க தான் நான் வரேன், அதாவது உண்மை, அதாவது உண்மையை சொன்னால் சென்சார் தர மாட்டேங்க ஓகே நான் ஒத்துக்கிறேங்க, பொய் சொல்கிறாங்களே என்ன, இப்போ தொலைக்காட்சியில் வர அனைத்து விளம்பரமும் பொய், நல்லா நீங்கள் பாருங்கள், அதாவது அனைத்து இளவரும் போய், ஏன்னா சென்சார் சர்டிஃபிகேட், சென்சார் சர்டிஃபிகேட் எல்லா விளம்பரங்களுக்கும் சென்சார் சர்டிஃபிகேட் கொடுத்தான் வருது, சர்டிஃபிகேட் இல்லாமல் யாரும் பண்ண முடியாது. ஒரு விளம்பரம் நல்லா பார்த்துங்க,
ஒரு 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 முன்னணி நடிகை ஒரு மைக் எடுத்துட்டு போயிட்டு பேசுவாங்க, உங்க பேஸ்ட்ல உப்பு இருக்காம்பாங்க. உப்பு இல்ல, உப்பு அதிகமா இருந்தா, உப்பு இல்லைன்னா கொட்டிடுவாங்க, பல்லுலாம் சொத்தப்பலாகி நாலடியில் கொட்டிடுறேன்னு சொல்லி பயமுறுத்துவாங்க. இதுக்கு சென்சார் போர்டு கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒரு விளம்பரத்தில் ஒரு ஒரு துணை நடிகர் குணச்சித்திர நடிகர் போயிட்டு கேட்பாரு, உங்கள் பேஸ்டில் உப்பு இல்லை தானே, ஏன் என்ன உப்பு இல்லைன்னா உங்கள் பல்லுலாம் கொட்டி, இங்கே உப்பு இருந்தால் கொட்டிடுன்னு சொல்கிறாங்க, உப்பு இல்லைன்னா கொட்டிடுன்னு சொல்கிறாங்க, ரெண்டு விளம்பரத்துக்கு இங்கே சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கேன், வெரி குட்ன்னு. இது எப்படி அப்போ பல் டாக்டர் எது உண்மை? அப்போ பணம் வாங்கிட்டு சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்களா? இப்போ பல்லு டாக்டர் இருக்காங்க, பல் மருத்துவர் மாணவர் இருக்காங்க, பல்லு ஆராய்ச்சி கழகம்லாம் இருக்குது. இப்போ இவங்களெல்லாம் இவங்களோட அனுமதியோடு வருவதுன்னா எப்படி இது? உப்பு இருந்தாலும் கொட்டிடுங்க, உப்பு இல்லைனாலும் பல்லு போயிடுன்னா என்ன அர்த்தம்? உலகத்தில் இது வரைக்கும் எந்த நாட்டிலையுமே, இந்தியாவில் மட்டும் எந்த நாட்டிலையுமே இன்னும் தலையில் முடி வளர்கிறதுக்கு, கொட்டின முடி வளர்கிறதுக்கு மருந்து கண்டுபிடிக்கல, இது ரெக்கார்டு இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். இது சென்சார் போர்டுக்கு தெரியாதா? சென்ட்ரல் கவர்மெண்ட் தெரியாதா? பார்லிமெண்ட்டில் பாதி பேருக்கு தலையில் முடியல, நீங்கள் டெஸ்ட் பண்ணலாமில்ல? வருது பாருங்கள், இவங்க சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க, 1000 ஒரு நாளைக்கு 1000 விளம்பரம் வருது, எல்லா கிரகத்துக்கு போகிறதுக்கு வழி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் தலையில் உள்ள முடி வளர்கிறதுக்கு இன்ன வரைக்கும் எந்த நாட்டிலையுமே மருந்து கண்டுபிடிக்கல, ஆனால் நீங்கள் விளம்பரம் கொடுக்குறீங்க. ஒரு நாளில் முடி வளரன்னு சொல்கிறான், ஒரு வாரத்தில் தரையை தொடுங்குறான். இன்னொரு விளம்பரம் பாருங்கள், நான் சொல்கிறதெல்லாம் உண்மை, சீரியல் பார்த்தா தெரியும், அந்த தொலைக்காட்சி விளம்பரத்தை பார்த்தா தெரியும். ஒரு ஒரு கையை தடவும் போதே வெண்ணி சுடுதலில் கையை கழுவுறீங்க, அதுக்குள்ளே கையில் முடி முளைச்சிருப்பெல்லாம் வளர, இதுக்கெல்லாம் சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்க, அதாவது பொய்யான தகவல். இப்போ இதுக்கு எப்படி நீங்கள் இது பண்ண? நான் அண்ணாமலை இன்ஸ்டியூட்டில் யோகா ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு மூச்சை உள்ளே இழுக்கிறதுக்கே 3 செகண்ட் 4 செகண்ட் 5 அதிகபட்சம் 5 செகண்ட் ஆகும், 5 நொடி ஆகும், வெளியில் கொண்டு வர்றதுக்கு ஒரு 5 நொடி ஆகும். அப்போ 10 நொடி உள்ளே போயிட்டு வர்றதுக்கே நீ ஒரு நொடியில் சளி மூக்கடைப்பு எல்லாம் போயிரும்னா அவன் சொல்கிறான், நீ வந்து பண்ணுற இது வந்து சர்டிஃபிகேட் கொடுக்குற, வெரி குட்னு சர்டிஃபிகேட் கொடுத்தா டிவியில் வருது, நான் உண்மையை பண்ணி வச்சிருக்கேன், சர்டிஃபிகேட் கொடுங்க, யோசிக்கிறேன், தரமாட்டேங்கிறேன். அப்போ இதுக்கு என்ன, இதுக்கு என்ன, இது என்ன இதப்போ, இதுக்கு என்ன தீர்ப்பு, என்ன ஞானம், எனக்கு நியாயம் வேணும், என்ன இது எப்படி? இதுதான் அதாவது பொய் சொன்னால் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க, உண்மையை சொன்னால் சர்டிஃபிகேட் கொடுக்கல, இதுதான் இப்போ உள்ள பிரச்சனை. அதாவது என்னுடைய படங்கள் மொத்தமுமே, அதாவது எல்லாமே இந்த மாதிரி பெண்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற மாதிரி தான் நான் படம் எடுத்துட்ருக்கேன். இப்போ என்னுடைய அடுத்த படம், இப்போ இயக்குநர் சங்கத்தில் செல்மணி சார் அவர்கள் தலைமையில் 2500 பேர்கிட்ட கதை கேட்டு 52 கதைகள் தேர்வு செய்யப்பட்டிருக்கு. அதில் 10 படத்தை ஐசரி கணேஷ் ஐயாவே தயாரிக்கிறேன் இருக்காங்க. அந்த 52 ஸ்கிரிப்டில் நானும் ஒரு ஸ்கிரிப்ட் ஓகே பண்ணியிருக்கேன். அப்போ அந்த கதை என்னென்னா, பாலியல் தான், அதுவும் பாலியல் வன்கொடுமை தான், அதாவது நவீன முறையில் நடக்குது இப்போலாம் பாலியல். அதாவது ஒரு சில இடத்துல தான் நான் சொல்கிறேன், 5 பெண்கள் வேலை பார்க்குற இடத்துல ஒரு பெண்களுக்கு பாலியல் தொழில் நடக்குது, 5000 பெண்கள் 10000 பெண்கள் ஒரு நிறுவனத்தில் ஒரே ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறாங்கன்னா அங்கே எப்படி நடக்கும்? அங்கே இருக்காது. சப்போஸ் அந்த பொண்ணு பாலியல் பாதிக்கப்பட்டு வெளியில் போய் சொல்ல முடியாது, சொன்னால் அந்த கம்பெனி நடத்துகிறவங்களாம் ஆட்சி அதிகாரத்தில் முக்கியமான போஸ்டிங்கில் இருக்காங்க, எப்படி அந்த பொண்ணு போய் வெளில சொல்ல முடியும், தற்கொலை பண்ணிக்கும்? இது ஒரு பக்கம் நடந்துட்டு, இதுதான் அடுத்த கதை. ஆர்கே செல்வன் சார்ட்ட தான் ஜூம் காலில் கதை சொல்லி ஓகே பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ அடுத்த படம் என்ன வந்து எப்படி 15 கோடி ரூபா பட்ஜெட், இந்த படத்துக்கு எப்படி என்ன நம்பி ஃபைனான்சியர் வருவாங்க, படம் எப்படி பணம் பண்ண யோசிப்பாங்கல்ல? இவன் நேசமூர்லி படம்னா சென்சாரில் மாட்டிக்கும், நிறைய காட்சியை கட் பண்ணுவாங்க, இதில் 109 கட்டணும், அதில் எத்தனை கட்டு வரும், அதுவும் பாலியல் வன்கொடுமை தான் கண்டென்ட், எப்படி? இதுதான் எனக்கு பிரச்சனை. எனக்கு வந்து இந்த படம் எடுத்துலேருந்து எனக்கு பிரச்சனை, எனக்கு பாதுகாப்பு இல்லை, அதுதான் தலைவர்கள்லாம் நான் வர வச்சு கேட்டிருக்கேன். ஏன்னா எங்கே பார்த்தாலும் இதுதான், எல்லாம் ஃபுல்லாக பாலியல் மயமாக இருக்குது இந்த படம். எனக்கு இது பிரச்சனை இல்லை, இந்த கற்பு பூமிக்கு ஏன் தரமாட்டேன், அதுக்கு எனக்கு எனக்கு நீதி வேணும், அதுதான் பத்திரிக்கை, நீங்கள் தான் கேட்டு சொல்லணும். இதில் இன்னும் ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சுக்கிறேன், இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட்டை சொல்லி ஆகணும். அதாவது ஃபஸ்ட்டு சென்சாரில் சர்டிஃபிகேட் தர முடியாதுக்கு ரீசன் சொன்னது என்னென்னா, 2 பொலிட்டிக்கல் கட்சியில் மோதலை உருவாக்குற மாதிரி நீங்கள் படம் எடுத்துருக்கீங்க, ரெண்டு கட்சி, சரி ரெண்டு கட்சினா என்ன தெரியும், தமிழகத்தில் 2 கட்சி பெரிய கட்சி. அப்போது இவங்க என்ன சொல்கிறாங்க, சொல்லுது யார், சேர்மன் கௌதமி மேடம், அவங்க இப்போ சொல்லிவிட்டு எங்கே போயிருக்காங்க, இடையில ஒரு 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 4 நாளுக்கு முடிவு போட்டோ பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகிடுச்சு. ஒரு இப்போ 2 கட்சியில் மோதல் உண்டாகும்னு சொன்னால் அந்த ஒரு கட்சியில் போய் நீங்கள் இணைஞ்சிருக்கீங்க. இப்போ நீங்கள் இப்போ நான் வந்து அந்த ஒரு கட்சி, நீங்கள் இணைந்த கட்சியில் உள்ளதான் பாலியல் குற்றவாளிகள் எனக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்போது நான் என்ன செய்யறது? இப்போ நீங்கள் இப்போ நீங்கள் 109 கட்டு கொடுத்துருக்கீங்க, ஒருவேளை அவங்க சொல்லிட்டு போட்டாங்க, இந்த படத்தை சின்ன பண்ண மாதிரி சதைச்சிட்டு வா, நான் உங்களுக்கு சீட்டு தரேன்னு சொன்னாங்களா, எப்படி இதை அனுமதிக்க முடியும்? அப்போ நீங்கள் ஒரு கட்சியில் நீங்கள் நேராக போயிட்டு காங்கிரஸில் சேர்ந்துருந்தானா இந்த சந்தேகம் எனக்கு வந்திருக்காது, நீங்கள் நேராக போயிட்டு தமிழக வாழ்வு உண்மை கட்சியில் சேர்ந்து எனக்கு சந்தேகம் வந்திருக்காது, நீங்கள் கம்யூனிஸ்ட் கட்சியில் சேர்ந்தா எனக்கு சந்தேகம் வந்திருக்காது, நீங்கள் விடுதலை கட்சியில் சேர்ந்தா எனக்கு சந்தேகம் வருதில்லை, நீங்கள் மக்கள் நீதி மையத்தில் போய் சேர்ந்தா கூட எனக்கு சந்தேகம் வந்திருக்காது. நீங்கள் போய் நான் எந்த படத்தை, நான் எந்த கட்சிக்காரங்க எந்த 109 கட்டு எதுக்கு கொடுத்தீங்க? ஒரு கட்சியில் உள்ள நீங்கள் இத்தனை பேரை நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க, அட்டாக் பண்ணுறீங்க, அப்போ 109 கட்டு கொடுத்துட்டு போய் நீங்கள் அந்த கட்சியிலேயே சேர்றீங்களே, அப்போ நான் எப்படி நம்புறது உங்களை?
இதுதான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். நிறைய பேசணும்னு நினைச்சேன். இன்னும் ஒரு மணி நேரம் பேசுவோம் சென்சார் போர்டை பத்தி. நிறைய உண்மை எல்லாத்தையும் என்கிட்ட ஆதாரம் இருக்கு. அண்ணன் அவர்களுக்கு உடம்பு சரியில்லை வரேன்னு சொன்னாங்க. அதனால அண்ணனை பேச அழைக்கிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம். என் சென்சாருக்கு எதிராவா? ரைட்டு. இல்லை உங்கள் ஆதங்கம் அதான். என் பாடல் வெளியீட்டுல எல்லாம் பெருசுகள்லாம் வந்திருக்கு. சென்சாரை புட்டு கிள்ளி கிள்ளின்னு கிளிக்காரு. இதில் வேறு அடுத்த படத்து கதையும் சொல்லிவிட்டாரு. எங்கள் அண்ணன் திருநாகசனே வந்திருக்காங்க. தோழர் பாலகிருஷ்ணன் தோழர் வந்திருக்காரு. எங்கள் வேல்முருகன் அண்ணன், செல்வமணி அண்ணன், பிரபுதாஸ், எங்கள் இளம் தேவா, ஜாம்பவான்கள், சக பத்திரிகையாளர்கள், இதெல்லாம் சாட்சியாக வீடியோ எடுத்துகிட்ருக்கிற தோழர்கள் மாட்டிக்கிட்டே இருக்கு. இவர் எதோ எடுத்து அடுத்து படம் எடுக்கிற ஐடியாவிலேயே இவர் பேசலை. இப்போ பார்த்தீங்கன்னா போகிற போக்கில் ராமாயணம் கட்டுக்கதைன்ட்டார். இது ஏன் விட மாட்டான் இனிமேல்? அதை கவனிச்சிக்கலாம். நீங்கள் போகிற போக்கில் ராமாயணம் கட்டுக்கதை கொண்டே விடுவாங்க. இப்போ என்ன சீதைன்னு ஒரு சிங்கத்துக்கு பேர் வச்சதுக்கே அடிக்கிறாங்க. இப்போ அதான் ஒருத்தன் சொன்னால் சரியா சீதையை வேணா உன் வீட்டுக்குள்ளே வந்து வச்சுக்கலான்ட்டான். இப்போ இப்போ நிலவரத்தில் இவர் கௌதமியை பற்றி பேசுகிறார். போகிற போக்கில் பாரத தேசமாக பாலியல் தேசமாக அடித்தார். நல்ல டைட்டிலாக இருக்குது. மொத்தத்துக்கும் இதெல்லாம் நோட் போட்டு இனிமேல் முரளி அடிச்சிருவாங்க. அதில் வேறு எங்கள் செல்வமணியன் வேறு கூட்டுக்கு சேர்த்துக்கிறார். அப்படியே சார், இதுதான் யதார்த்தம். இதுக்குள்ளே தான் வாழ்கிறோம், இதுக்குள்ளே தான் ஜெயிக்கிறோம், இதுக்குள்ளே தான் போகணும். நீங்கள் வந்து நானே காம்ப்ரமைஸ்ன்னு சொல்ல வரல. நீங்கள் அதாவது பாடல் வெளியீட்டு விழா 6 மணி போட்டதுண்ணே. மணி என்னண்ணே? இவரே 1 மணி நேரம் பேசினாருண்ணே. இப்போ எங்கள் பெருசுகள்லாம் பேசி எப்போ நீங்கள் வீட்டு அப்போ சோறு வேறு ரெடி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கேன். இல்லை நல்ல ஹோட்டலு, நல்ல டீலாம் வந்துச்சு, அதனால் நல்ல ஹோட்டலாக இருக்குன்னு நினைக்கேன். இப்போ பாடல் வெளியீட்டுலாம் இல்லை, சீனை போடக்கூடாதுன்ட்டாங்க. அப்புறம் எதுக்கு இது? வாசல்லே நின்று போக சொல்லிக்கலாம்ல, நீ கொஞ்சம் நாள் கழிச்சு போடுவோம் அப்படின்னு சொல்லிக்கலாம். செலவு தானே. இவர் வேறு, இவர் தான் ப்ரொடியூசரா இது. உண்மையிலேங்க நான் இந்த சினிமாவுக்குள்ளே வராத காரணமே தான். ஏன்னா நம்ம எடுத்து மணல் மேடு பற்றி சொன்னாரா, நம்ம செய்தி அட்டப்படமாக வந்தது தான். பொள்ளாச்சி நம்ம பண்ணது தான். மணிப்பூர் நம்ம பண்ணியிருக்கோம். இது எல்லாமே நம்ம பண்ணியிருக்கோம். பண்ணதோடு நான் அப்படி போயிட்டேன். இது தேவையாது. இதில் வேற வீரியமாக பேசுகிறாரு சென்சார். யோ, அதை நம்பி தான் படமே. இப்போ நம்ம படத்தானே ஒருத்தர் சொன்னால், நாங்கள் ஒரு கூஸ் முனுசாமி வீரை பண்ண ஒரு டாக்கு சீரீஸ் பண்ணியிருக்கோம். எல்லோரும் கேட்டாங்க இது சினிமாவே பண்ணியிருக்காமா? விளங்கும் மொத்த சென்சார் வெட்டிப்பிடுவாங்க. இல்லை அது எதுக்கு? அவங்கள போய் தொங்கிட்டு இருக்கிறதுக்கு. அப்போது சார், பொள்ளாச்சியை பற்றி தான் இந்த கதை. இல்லை கற்பு பூமி, எனக்கு கற்பு பூமியே ஏன் டைட்டில் எடுத்தாரு எங்கள் தோழர் கேட்டார். இப்போ என்ன சரி, அது ஒரு பக்கம். நான் அதுக்குள்ளே அந்த விவாதத்துக்கெலாம் வரல. பொள்ளாச்சியை நான் போடும்போது என்ன, ஒரு எஸ்பி என்ற பேசினார், எஸ்பி பேசுகிறார், பாண்டியராஜன் அவர், அவர் சொல்லலாம். அவர் இந்த வீடியோ தவிர மற்ற வீடியோ எவனாவது போட்டால் உள்ளே வைப்பேங்கிறார். மொத்தம் 1100 வீடியோ. ஆனால் என்கிட்ட வந்தது 3 தான். அதுக்கடுத்து கொஞ்ச நேரத்தில் ஒரு கலெக்டர், கோவை கலெக்டரு, அவர் ப்ரெஸ் மீட்டை கொடுக்குறாரு. யாராவது இந்த வீடியோவை போட்டால் அரசு அவர் மேல் தக்கபடி நடவடிக்கை எடுக்கணும்னு அவர் வந்து கொடுக்குறாரு. எது? கோவை கலெக்டர். இது என்ன நாங்கள் வெளியிடுறது என்னென்னா, ஒரு பிள்ளைய பெல்ட்டால் அடித்து துன்புறுத்துவாங்க, இதை தான் நம்ம வந்து வெளியிட்டோம். சரி, இந்த பக்கம் ஒரு அரசியல் தலைவர் வந்து எங்கள் நிருபரை எச்சரிக்கிறார், கொண்டே விடுவோம், நாங்கள் யாருன்னு தெரியுமாங்கிறார். ரைட், அதெல்லாம் போச்சு வந்துச்சு. இப்போ என்னை சாட்சிக்கு கூப்பிட்டாங்க. சாட்சிக்கு போகிறோம், எங்கள் சிபிசிடி அலுவலகம். நம்ம ஜாவசெட் அண்ணன் தான் அவர்
அதுக்கு பொறுப்பாளராக இருந்தார். இனி விசாரணைங்கிறது பேரில் உள்ளே கொண்டு போனாங்க. உள்ளே போனால் ரெண்டு செல் இருக்குது, ஒரு சின்ன டேபிள், அந்த பக்கம் ஒரு எஸ்பி, ரெண்டு எஸ்பி இருந்தாங்க. இப்போ ஒரு அம்மா வந்து பாலியல் தொந்தரவு கொடுத்துட்டாங்கன்ட்டு ஒரு டிஜிபி மேலே கொடுத்துச்சுல, அந்த அம்மா தான் நிஷா. இன்னொரு எஸ்பி இருந்தாங்க, அவங்க பேர் ராஜேஸ்வரி. அவங்க யாருன்னா கக்கன் பேத்தி, ரெண்டு பேர் தான் என்னை கிராஸ் பண்ணுறாங்க. கக்கன் பேத்தி எப்படி உட்காந்துருக்குன்னா, அவங்க கால் மேலே கால் போட்ட கால் என் காலுக்கிட்ட வந்து நிற்கி, கக்கன் பேத்தி, அதனால் மரியாதையாக சொல்கிறோம். இப்போ சொல்லுங்கள், நான் இது எதுக்காக இன்ட்ராகேஷனா இல்லை சாட்சிக்கு கூப்பிட்டீங்களான்னு கேட்குறேன், யாரை கேட்டு இந்த வீடியோ வெளியிட்டீங்கன்னு கேட்குறாங்க, ரைட்டா? அப்போது நான் சொன்னேன் யாரை கேட்குறேன்னு கேட்டேன், வெளியிட்டுருக்கவே கூடாது. யார்? பெண்கள் ரெண்டு எஸ்பி, அது முக்கியமாக ராஜேஸ்வரி, கக்கன் பேத்தி கேட்குது, யாரை கேட்டு வெளியிட்டார். நான் சொன்னேன் இல்லைங்க, யாரையும் கேட்கணும், ஏதாவது சட்டம் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னேன். வேணும், சரி மிச்சம் இருக்கிறதுங்க, இதுக்கு என்ன தண்டனை தெரியுமா அப்படிங்கிறாங்க. நான் சொன்னேன் நீங்கள் பொம்பளை தானே, நீங்கள் பார்த்தீங்களா, நான் கேட்டேன், இது பார்த்தீங்களா? சார் மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். ஏமா ஏமா, ஒரு ரெண்டு மூணு ஒரு ஒரு சீடியில் பெண்களை வக்கரத்தோடு பண்ணிகிட்டு இருக்காங்க, அதை ஒருத்தன் இப்போ வீடியோ எடுத்து அனுப்புகிறான், அதை நாங்கள் போகிறோம். இனிமேல் இது நடக்கக்கூடாது அப்படிங்கிறது தானே நம்ம கொண்டு போகணும். அதை விட்டுட்டு ஏன் போட்டேன்னா என்னமா அர்த்தம் அப்படின்னா, இல்லை இதாங்க சட்டம். எதுக்கு சொல்ல வரேன்னா, எடுத்த பத்திரிக்கையில் போட்டவனுக்கே நமக்கு இது இது வேறு சினிமா எடுத்து வேறு விடுவாங்களா? இவர் நினச்சிட்டாரு, இவர் வேறு அப்பட்டமாக. இப்போ ஒரு சீன் காமிச்சாருண்ணே, நீங்கள் அண்ணன் பார்க்கல, திருநாவசண்ணே நீங்கள் பார்க்கல, இவர் ஒரு சீனை காமிச்சார் எங்களுக்கு, எல்லோரும் காமிக்காது எங்கக்கிட்ட. அது லாக்அப்புக்குள்ளே, அது எந்த மணிமா மணல் மாடுதா? பொள்ளாச்சி நடந்ததா? அது ஒரு சீன் போட்டார், அது வந்து போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா கட் பண்ணிட்டாங்களா? எஸ், கம்மியாக கட் பண்ணியிருக்காங்க சார். யதார்த்தம் வேறு சார். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் உங்கள் வேகம் புரியுது, உங்களுடைய அந்த சமூகம், இந்த சமூகத்தில் இருக்கிற அந்த பாலியல் பிரச்சனை, அதை வந்து கொண்டு வந்து சேர்க்கணும், எங்களுக்கும் அது இருக்குது. ஆனால் இதை மீறி உங்களை நம்பி இருக்கிற டெக்னீஷியன் எவ்வளோ பேர் இருந்தாங்க, எவ்வளோ பேர் இருக்காங்க? இப்போ நீங்கள் ஒரு உதாரணமாக ஆக்கிட்டீங்க, எப்படின்னா இது வந்தால் நாங்கள் 150 கட் பண்ணுவோம், இனிமேல் இது மாதிரி படம் வந்தது பூரா கட் பண்ணுவாங்க. அப்போது இந்த நான் சொன்ன சினிமாங்கிறது இதுதான், இந்த சினிமாவுக்குள்ளே தான் நீங்கள் வாழ்கிறோம். அந்த சினிமாவை இப்போ வந்து ஆட்கொண்டாங்க. இப்போ யார் ஆட்கொண்டது? நான் சினிமாவை சொல்ல, இது எனது சென்சாரை ஆட்கொண்டாச்சு. இப்போ நீங்கள் ஒரு கௌதமி மேடத்தை சொல்கிறீங்க, அந்த அம்மா கட்டு கொடுத்துச்சு, கடைசியில் ஒரு கட்சியில் போய் சேர்ந்துருச்சு. அது வேறு சொல்லும்போது ரெண்டு பெரிய கட்சி, அப்போ இந்த கட்சியெலாம் நடுவில் இருக்கிற ஒரு அகில இந்திய பெரிய கட்சியில் இருக்கிறவர் இருக்காரு கண்ணன். அப்போ இது இது வந்து நீங்கள் வந்து பழிவாங்கப்படுறதா நீங்கள் நினைக்கிறீங்க, இதை மீறி தான் நீங்கள் ஜெயிக்கணும் சார். இதுதான் சார் உலகம். நான் நீங்கள் உங்களை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக நான் வரல. இதில் நாங்கள் சேர்ந்து சென்சார் போர்டில் போய், இப்போ நாங்கள் சொல்ல முடியுமாண்ணே, நம்ம சொல்ல முடியுமா போய், ஏங்க வெட்டினீங்க கொஞ்சம் குறைங்கன்னு சொல்ல முடியுமா? சொன்னால் எடுப்பாங்களா? எடுப்பாங்களாண்ணே? மேற்கொண்டு வெட்டுவாங்க, மேற்கொண்டு வெட்டுவாங்க. அப்போ இந்த கூட்டம் எதுக்கு? சென்சாருக்கு எச்சரிக்கைக்கு தான் இந்த கூட்டம் போட்டிருக்கீங்க. ஆனால் சென்சார் இதை கேட்பானா அப்படின்னா எனக்கு இன்னமும் தெரில. அதாவது உங்களை நான் வந்து என்னது உங்களுக்கு வந்து உங்களோட வீரியத்தை நான் வந்து குறைச்சி மதிப்பிட்றேன், இல்லை உங்களுக்கு தைரியத்தை நான் வந்து குறைச்சி மதிப்பிட்றேன் அப்படிலாம் சொல்ல. ஆனால் இது ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு, இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டிருக்கீங்க, இதை மீறி வந்து எங்கேயோ தவறு நடந்துகிட்ருக்கு. இப்போ நீங்கள் அடுத்த கதையும் மணிப்பூர், நான் மணிப்பூருங்கிற விஷயத்தை சொன்னேன், நீங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்ந்திருக்கிற அந்த என்னது சென்சார் போர்டு எப்படி சார் மணிப்பூருங்கிற டைட்டில் விடுவாங்க? எப்படி விடுவாங்க? நீங்கள் வந்து நீங்கள் இந்தியாவே பார்த்துட்ருக்கிற ஒரு பாலியல் பிரச்சனை, நாங்கள் எதுவுமே பண்ணலை, இன்றைக்கும் மறுபடியும் அந்த அதே பூமியில் மறுபடியும் நடக்குதுங்கிறான். நீங்கள் இது போய் சென்சார் வந்து அதை எப்படி விட்டுருவாங்கன்னு நீங்கள் எப்படி நம்புகிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியலை.
ஆக சார், நான் வந்து நான் சாட்சியாக தான் வந்தேன். என்னென்னா பொள்ளாச்சி எடுத்துட்டேன், இதை எடுத்துட்டேன்னு எங்கள் நண்பர் வந்தார். இந்த மாதிரி முரளி வந்தாங்க, இந்த மாதிரி நான் உங்கள் புக்கை நான் படிக்கிறேன், அதான் தப்பாகி போச்சு. மணல் மேடு விஷயத்தை அப்போ நான் அட்டைப்படத்தில் பண்ணேன் 94. என்ன அது பாலியல் பிரச்சனை, ஒரு பிள்ளை ஒரு குடும்பம், பையனை பையனை தேடி வந்த ஒரு தேடி வந்து வீட்டுக்கு போகிறாங்க, அந்த இப்போ இருக்கிற அந்த பிள்ளையை தூக்கிட்டு போகிறாங்க. பிள்ளை காணாமல் கூட்டு போனவங்க திரும்பி வரலேன்னு போய் பார்க்குறாங்க. அந்த பிள்ளை சிதைச்சிட்டாங்க. சிதைச்சதை கேட்க போன இடத்துல மறுபடியும் இவங்களை துன்பப்படுத்துகிறாங்க. மறுபடியும் வீட்டில் வந்து பால்டா குடிச்சி எல்லாம் செத்துறாங்க. இது அட்டப்படமாக பண்ணும். இது 94 சார், 30 ஆச்சு. 30 அது குறைஞ்ச பாடு இல்லை, கூட்டி தான் இருக்குது. இப்போ நீங்கள் இதுக்கு என்ன, இது எல்லா கட்சிகளும் சேர்ந்து நாம் வந்து ஒரு 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 இதுக்கான தீர்மானம் போட்டு, நீங்கள் சென்சார் போர்டுக்கு எதிராக நம்ம ஒரு தீர்மானம் போட்டால் எடுத்துக்குவாங்களா? கிடையாது. ஆக ப்ராக்டிக்கல் என்ன, நம்ம என்ன ப்ராக்டிக்கலாக நம்ம செய்ய போகிறோம் அப்படிங்கிறத எல்லோரும் உட்காந்து பேசி, சென்சாருக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் பேசி, ஏதாவது ஒன்று ரெண்டு கட்டை கொஞ்சம் குறைங்க அப்படின்னு சொல்லி ஏதோ பேசி பேசி இதை முதல்ல வெளியிட்டுட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியதை சேர்த்துட்டு அதுக்கு அடுத்து கொண்டு போகிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஏன்னா நீங்கள் இப்போ உங்கள் படம் பூராமே இந்த பாலியல் பிரச்சனைகளை நீங்கள் போகும்போது சொல்லுங்கள், இந்தியாவே பாலியல் ஆச்சு, தமிழ்நாடே பாலியல் ஆச்சு, இது வேறு உள்நாட்டு கலவரம் வந்துடும். நீங்கள் தமிழ்நாடே பாலியல் ஆச்சுன்னாரு, ஏதோ இங்கே தான் அமைதி பூமின்னு சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போ இருக்கிற பிரச்சனை ஏதாவது வந்ததுன்னா நம்ம வெளியே கொண்டு வரோம், ரைட். ஆக உங்களுக்கு ஒன்று நடந்தால் தமிழ்நாடே பாலியல்னு சொல்கிறது இருக்குல்ல, அதை நான் ஏற்றுக்க முடியாது. அது ஏன்னா இப்போது மற்ற வடக்கு மாநிலத்துக்கும் நமக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்கிறத நான் எல்லோரும் சொல்கிறேன். ஆக உங்களுடைய முயற்சி, நீங்கள் எடுத்துக்கிற இது எல்லாத்துக்குமே நக்கீரன் ஆதரவு தருது. அதே நேரத்தில் உங்களை நம்பி இருக்கிற டெக்னீஷியன், நீங்கள் இவ்வளோ ஏதோ நீங்கள் ஒன்று சும்மா வந்து ஏதோ பெரிய கோடீஸ்வரர் வீட்டு பிள்ளையாக தெரியல பார்க்கும்போது. இப்போ இதுக்கு எத்தனை கோடி செலவழிச்சிங்கன்னு எனக்கு தெரியாது. இன்னும் வேறு 15 பட்ஜெட்டுக்கு யார் வந்து, அது யார் பட்ஜெட்டு, யார் வந்திருக்கா ப்ரொடியூசரு? வெளிநாடு. சரி, நல்ல வேலை அதை சொல்லாமல் போச்சு, அது பேரை சொல்ல. ஆக ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு படத்தை எடுத்து, ரொம்ப ஒரு இவ்வளோ பெரிய தலைவர்கள்லாம் கூப்பிட்டு ஒரு பாடல் நான் பார்த்து வியந்தேன். பரவாயில்ல, ஒரு பாடல் ரிலீஸுக்கு நீங்கள் வந்து பெரிய தலைவர்கள் எல்லாரையும் நீங்கள் வந்து கூப்பிட்டு இவ்வளோ தூரம் பண்ணுறதுங்கிறது உங்களுடைய சக்தி. அதாவது நீங்கள் மனிதர்களை சேர்த்து வச்சுருக்கீங்க. ஆக இதை வச்சு இந்த விஷயத்தை நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற வழியை, என்ன வழி இருக்கோ அதை பார்க்குறதா நல்லது. அதுக்கு மேடையில் இருக்கிறவங்களும் சரி, அதுக்கு சாட்சியாக நானும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போங்கிறத சொல்லி விடைபெற நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். வெற்றி வெற்றி ஜெயிக்கிறோம். ரொம்ப உண்மையாகவே ஆடியோ ஃபங்க்ஷன் சொல்லிட்டு தான் நானும் வந்தேன். பட் இங்கே வந்து பார்க்கும்போது தெரியுது, இன்றைக்கி வந்து இந்த ஃபங்க்ஷன் நடத்தவே கூடாதுன்ற ஒரு சூழ்நிலை போயின்னு இருக்கா. ஏன்னா மறுபடியும் வந்து கருப்பு பூமி வந்து மாற்றிருக்காங்க. இந்த நேரத்தில் எங்கள் தலைவர் ஆர்கே செல்வமணி சாருக்கு ரொம்ப வாழ்த்துக்கள் சார், ரொம்ப நன்றி சார். நக்கீரன் கோபால் சாருக்கு ரொம்ப நன்றி வந்ததுக்கு. வேல்முருகன் சாருக்கும் ரொம்ப நன்றி. அந்த பாலகிருஷ்ணன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த பிரபுதாசன் சாருக்கு ரொம்ப நன்றிங்க சார். அப்புறம் எங்கள் தலைவர் திருநாக்க சார்ந்தனுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நல்லா பலத்த கரகோஷம் கொடுங்க, இந்த பிஸி டைமில் நம்மளுக்காக வந்திருக்காங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஸோ நேசமுல்லி சார் பற்றி சொல்லி ஆகணும். அவர் ஒரு படமும் பண்ணும்பொழுது ரொம்ப போராட்டம் வந்து அவர் எதிர்கொள்கிறார். அதனால் சாதாரண கதையை எடுக்காமல் ரொம்ப ஒரு வராத கதைகளை எடுத்து ரொம்ப ஒரு படம் ரிலீஸ் ஆகும் ரொம்ப ஸ்ட்ரகல் இருக்குது. கண்டிப்பாக அவருக்கு கூடியவர்கள் நல்ல ஒரு விஷயம், நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும்னு சொல்லிட்டு எல்லாமே இறுதி வேண்டிக்கொண்டு உங்களோட ஆதரவும் கொடுங்க அவருக்கு. ஆக்சுவலாக ஸோ இந்த படத்தில் ஒரு இரண்டு பாடல் இருக்குது. ஒன்று வந்து நல்ல ஒரு கமர்ஷியல் சாங்ஸ் இருக்குது, நல்ல ஒரு குத்து சாங் மாதிரி இருக்குது, ஒரு நல்ல லவ் சாங் இருக்குது. அப்புறம் ஒரு பாரதி ஐயாவோட பாடல் ஒன்று பண்ணியிருக்கோம். ஒரு ரெண்டு புது சிங்கர் இந்த படத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கற்பூமி படத்துக்காக நீங்கள்